வேதம் சங்கீதத்திலே 31வது அதிகாரம் 15வது வசனத்திலே என் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது என்று வேதத்திலே படிக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். My time is in your hand, Lord. இந்த காலம் என்று சொல்வது ஜீவிய காலம் மாத்திரமல்ல, இந்த ஜீவியத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கின்றார். There is a timetable that God has kept for all of us. இப்போ இந்த ட்ரெயின் டைம்டேபிள் நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த ட்ரெயின் டைம்டேபிளுக்கு இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று ஒரு 9 மணி ட்ரெயின் என்று நினைத்துக் கொள்வோமே, ஆனால் நாம போய் 7 மணிக்கே போய் நின்றுட்டு ஏன் ட்ரெயின் வரல, ஏன் ட்ரெயின் வரல, ஏன் ட்ரெயின் வரல, வந்த ட்ரெயின்லாம் ஏறி ஏறி இது எந்த இல்லை இது எந்த இல்லைன்னு சொல்லி நாம சுத்திட்டு இருந்தோம்னா மற்றவர்கள் ஏறி போறதெல்லாம் வேற பார்த்து டென்ஷன் ஆகி எனக்கு ட்ரெயினே வரமாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான ட்ரெயினுக்கான டைம் டேபிள் நான் வச்சிருக்கேன். அந்த ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வரும்பொழுது நீ ஏறி அழகாக அந்த ட்ரெயினில் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் போக முடியும். ஆனால் நாம் அவசரப்பட்டு சீக்கிரமாக போனாலோ இல்லை தாமதமாக வந்தாலோ அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். என்னடா காலையில் ட்ரெயின் கதை சொல்லிட்டு இருக்கேன்னா, லாக்டவுனில் ட்ரெயினும் இல்லை பஸ்ஸோ இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்போம். ஆனால் லூக்கா 5வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களேயானால் அங்கே பேதுரு மீன் பிடிக்க செல்லுகிறார். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை. வந்து அவர் தன்னுடைய வலையை அங்கே அலசி கொண்டிருக்கின்றார். அந்த போட் அங்கு நிறுத்திட்டு வலையை அவர் கழுவி கொண்டிருக்கின்றார். அப்போ அந்த போட் மேல நின்று இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு பிரசங்கிக்கின்ற காட்சி. அந்த போட் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அவருக்கு பணிக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்போர்ட். அவருக்கு அது ஒரு பென்ஸ் கார் மாதிரி. சில பேர் அவங்க கார் மேல சாஞ்சாலே கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க அவங்க காருக்காகவே சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கார்ல கீறிட்டு போனா யாருக்கு என்ன தெரிய போகுது? சரி கீறிட்டு போனோம்னு நீங்க பார்த்த பிறகு நீங்க என்ன கேட்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒரு இந்த பொருள் அந்த பென்ஸ் கார் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போக போறாங்க இல்ல. அந்த படகை பேதுரு கொடுத்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து உபயோகப்படுத்தினபடினாலே அந்த படகை எடுத்து சென்று நீ மீன் பிடின்றாரு இயேசு கிறிஸ்து. லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேயானால் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது நடந்த நேரம் எப்போ தெரியுங்களா? காலையில். மீன் பிடிக்கிற நேரம் எப்போதுன்னு? இரவிலே. அவங்க ராம் முழுவதும் தான் மீன் பிடிப்பாங்க. ஆனா இப்போ இயேசு சொல்றதுனால மீன் பிடிக்கிற காலம் வேணா நைட்டு இருக்கலாம் உலக பிரகாரமா, ஆனா காலையிலே என் தேவன் சொன்னால் நம்முடைய காலம் அவருடைய கரங்களிலே இருக்கின்றது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. 8வது வசனத்துல சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்த, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஏன் அப்படி சொல்றான்னா வலை கிழியத்தக்கதாக மீன் பிடிக்குது. அவன் பக்கத்துல இருக்க போட்ல இருக்கவங்க எல்லாம் கூப்பிடுறான், டேய் வடா வடா இங்க வடா, என்னால தாங்க முடியல, அவ்வளவு ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு. பெரியமானவர்களே, நீங்க வலையை போடும்போது உங்கள் நேரத்திலே ஏற்ற காலத்திலே, ஆங்கிலத்துல என்ன தெரியுங்களா அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது, அட் அ சூட்டபிள் டைம் டு அ சூட்டபிள் பர்சன். அது சூட்டபிள் என்று சொல்லும் போது நமக்கு ஏற்றபடியா, அதுதான் ஏற்ற காலத்தில். நாம் அவசரப்பட்டு 7 மணிக்கு போய் நின்னா நம்ம ட்ரெயின் வராதுங்க, அது வர வேண்டிய நேரத்திலே வரும். மீன்கள் வர வேண்டிய நேரத்திலே நம்முடைய வலையை நோக்கி வரும். நாம் வேணா ராத்திரி முழுவதும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா உலக பிரகாரமான அது ஒரு ப்ராக்டிகாலிட்டி. பட் அபவ் தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ப்ராக்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் மேற்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊற்றுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களிலே இருக்கின்றது என்ற ஒரு நிச்சயத்தோடு உறுதியோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.